என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்ந்தன்றி கொண்ட மகற்கு. மறைந்த தலைவர் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு ஐயா அவர்களின் 39வது நினைவு நாள் அஞ்சலியாக விடுக்கும் செய்தி. கள் ஒரு தடசியப்பட வேண்டிய போதைப் பொருளோ மதுவோ அல்ல, அது ஒரு உணவு. கள் இறக்குவதும் பருகுவதும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை. கள்ளுக்கு அனுமதி அரசிடம் கேட்பதுவும் தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளை திறக்க கோருவதுவும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவை. இவை இரண்டுமே புரிதலின்மையினுடைய வெளிப்பாடுகளே ஆகும். எதற்காக அரசிடம் கள்ளுக்கு அனுமதி கேட்க வேண்டும்? 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கள் இறக்குவதும் பருகுவதும். கலப்படத்தை காரணம் காட்டி இந்த உரிமையை தமிழ்நாடு அரசு அநியாயமாக பறித்து கொண்டது. பக்கத்தில் பாண்டியில், கேரளாவில், ஆந்திராவில், தெலங்கானாவில், அண்டை மாநிலங்களில், உலக அளவில் எங்கும் கள்ளுக்கு தடை கிடையாது. அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா? அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும்? எந்த அடிப்படையில் நீங்கள் முதலமைச்சராக அமர்ந்திருக்கின்றீர்கள்? Under what authority you are holding such an office as a chief minister of Tamil Nadu? அரசியலமைப்பு சட்டப்படி சத்தியவாக்கு பிரமாணம் ரகசிய காப்பு எடுத்தான் உட்கார்ந்திருக்கீங்க. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா? இல்லைனா உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது? இந்த கேள்விக்கு என்ன பதில்? ஒரு மரத்துக்கள்ள 48 நாட்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும். இது மருத்துவம். கள்ளுக்கு ஏலம் கடை என்று இருந்தால் ஒரு மரத்துக்கள் கிடைக்குமா? வாய்ப்பே இல்லை. பல மரத்துக்கள் தான் கிடைக்கும். அதுவும் அது கலப்பட கல்லாகத்தான் இருக்கும். அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியலமைப்பு சட்டம் 47வது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும், எக்ஸப்ட் ஃபார் மெடிக்கல் பர்பசஸ் ஆஃப் இன்டாஸ்கேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் விச் ஆர் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். இந்த வரி பொருளற்று போய்விடுகின்றது. ஆகவே கள்ளுக்கு தடையும் கூடாது, கடையும் கூடாது. கள்ளை தமிழ்நாடு அரசு உணவாக அறிவித்திட வேண்டும். இவற்றை முன்னிறுத்தி வரும் ஜனவரி 21 முதல் தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான இடங்களில் கள் இறக்கி சந்தைப்படுத்தப்படும். போராளிகள் மீது தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்தால் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, அரசியலமைப்பு சட்டப்படி கள்ளை இறக்கி சந்தைப்படுத்துகின்றோம், நீங்கள் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி எங்கள் மீது நடவடிக்கை எடுக்கின்றீர்கள். அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது மதுவிலக்கு சட்டமா இல்லை மதுவிலக்கு சட்டத்துக்கு உட்பட்டது அரசியலமைப்பு சட்டமா? இட் இஸ் பியூர்லி க்வெஸ்சன் ஆஃப் லா ஆஸ் டு தி இன்டர்ப்ரெடேஷன் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். யார் குற்றவாளி? கள் இறக்கியோர் குற்றவாளியா? கள் இறக்குவோர் மீது நடவடிக்கை எடுக்கும் காவல்துறை குற்றவாளியா? காவல்துறை தான் குற்றவாளியே தானே தவிர கள் இறக்குவோர் அல்ல. The government of Tamil Nadu is the accused person, not the toady tapper. ஆகவே இந்த அறப்போராட்டம் எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டம் வெற்றியில் முடிந்ததோ அதை போல இந்த கள்ளிறக்கி சந்தைப்படுத்தும் அறப்போராட்டமும் வெற்றியில் முடியும், வெற்றியில் முடியும், வெற்றியில் முடியும். 39வது ஆண்டு நினைவு நாளில் விடுக்கக்கூடிய செய்தியாகுந்தது, செய்தியாகுந்தது. வாய்ப்பு இருக்கு. கள்ளு உணவு, அது போதைப் பொருளும் அல்ல, மதுவும் அல்ல. 8 கோடி மக்களுக்கு நாங்கள் சவால் விடுறோம். யாராச்சு கள்ளும் ஒரு தடசியப்பட வேண்டிய போதைப் பொருள் தான், மதுதான் என்ற நிலைப்பாட்டை கொண்டிருந்தால் 8 கோடி மக்களில் நீங்கள் வேண்டுமானாலும் வரலாம், வந்து வாதிட்டு கள்ளும் ஒரு தடசியப்பட வேண்டிய போதைப் பொருள் தான் என நிரூபித்து விட்டால் கள் இயக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும், தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும். அப்படி தோல்வியை தவறை ஒப்புக்கொண்டு நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்கின்ற பொழுது கள் இயக்கம் சான்றாண்மை கொண்ட இயக்கமாக மாறும். இதைத்தான் வள்ளுவர் பதிவு செய்கின்றார், சால்பிற்கு கட்டளையாத நீர் தோல்வி தொலையெல்லார் கண்டும் குழல். ஒரு மனிதன் சான்றோனா இல்லையா என்பதற்கு உரைகள் எது என்றால் தோல்வியை தவறை ஒப்புக்கொண்டு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்பவன் சான்றோன். அந்த அடிப்படையில் கள் இயக்கத்தினுடைய வரலாற்றில் தோல்வி என்ற பதிவுக்கு இடம் இல்லவே இல்லை, இல்லவே இல்லை, இல்லவே இல்லை.